ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழடா. கலக்குறோம்டா. இன்னும் சொல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா மூணு லெவல் இருக்கு. லெவல் ஒன், லெவல் டூ, லெவல் த்ரீ. ஹார்டு ஈஸியெலாம் கிடையாது. ஏய் சும்மாரா. ஆமா இல்லை, அமைதியாக ஃபர்ஸ்ட் லெவலில் தான் ஆடுக்கலாம். உடைக்க அதான் அந்த சேலஞ்சு. யார் ஃபர்ஸ்ட் உடைக்கிறாங்களோ அவங்க வின்னரு. ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, லாஸ்ட்டில் வந்து அதுக்கேற்ற மாதிரி வின்னர் அமைச்சு பண்ணணும். ஓகே, ரெடி பண்ணலாமா? த்ரீ டூ ஒன். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஏன் எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. காதல ஒரு வில்லங்கமான, அதாவது நமக்கு பிடிச்சதான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 சாக்லேட் இருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து 6 10 10 சாக்லேட்டு. யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட முடிக்கிறாங்களோ பிரித்து சாப்பிடுங்க. அது ரெண்டுமே டைமில் இருக்கு. ஓகே, ஆரம்பிக்கலாம். 3 2 1. இது என்ன வர முடியுது? என்ன சாக்லேட்டா இது? இதுவா? ஒருவா சாக்லேட். நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா? அது போதும். சோலி முடிச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்தினா லூசுக்கு மட்டும் வந்து கேட்கறான். வர்ற நிறுத்தின அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? இந்த கேம் விளையாடும் போது போகி, இன்னைக்கு போகி, நாளைக்கு பொங்கல், கரும்பு கடிக்க நாங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கோம்.
பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். அதோட மோசமான சேலஞ்சு நல்லா சில்லுன்னு இருக்கும் போது வாய் அப்படியே கடித்து போகுது, அப்படியே கூச போகுது. இதை யார் ஜெயிக்கிறாங்க பாருமா? இதான் ரவுண்ட் த்ரீ. ஆடுக்கலாமா? த்ரீ டூ ஒன். எப்படி நான் கரெக்டாக கிழிச்சேன் 12 ரூபாய்? ஐயோ ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பா இது உலக நடிப்புடா சாமி. சின்னாக்கெல்லாம் சில்லஸே ஒத்துக்காது, உட்காந்து பல்ல வைக்காது. இல்ல ஏற்கனவே வாய்க்கு அடிபட்டுருக்கு, அது எப்படி சில்லுருக்கு? யாரும் தெரியல. நான் சேலஞ்சுன்னு சொல்றேன், நக்கி சாப்பிடணுமா கஞ்சி சாப்பிடணுமா? கஞ்சி கூட சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் முடிஞ்சவங்க சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஜாலியா சாப்பிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சேலஞ்ச் இல்லைங்க பா, நல்லா சாப்பிடலாம். கடிக்க முடியல, ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. இங்கே பார்த்துக்கலாம், ஃபேஸ் பார்க்குமா? நல்லா போவிடே. நான் தண்ணி என்ன தண்ணியை ஊற்றிட்டு குடிச்சிட்டு சாப்பிடுறேன். முழுகணும் அடிச்சுட்டேன் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். மூணாவது ரவுண்ட் முடிஞ்சாச்சு. சோ ரெண்டு ரவுண்ட்ல சந்தோஷம் இல்லை, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் வின்னேன். நான் ஒரு ரவுண்ட் நமக்கு சோர் தான். அதான் என்னன்னா சோர் ரவுண்ட் நினச்சோ அதெல்லாம் சந்தோஷம். கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோ 500 ரூபா 100 ரூபா அதாவது பொம்மை நடத்துது ஆக்சுவலா. ஸோ இதுதான் கிஃப்ட். ஃபர்ஸ்ட் வினா யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தான். சந்தோஷமான கிஃப்ட் 100 ரூபா வச்சு கூடாது புடி. ஓகே, ஸோ செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நானும் சின்னாதான். ஸோ நாங்கள் ரெண்டு பேருக்கும் ஐநூறு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னடா இதை தரேன்னு பார்க்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த 500 ரூபா நோட்டு 5 ரூபாய்க்கு சமம், அந்த 100 ரூபா நோட்டு 10 ரூபாய்க்கு சமம். இது இந்த காசு பக்கத்து கடையில் கொடுத்து நம்ம வாங்கலாம். இது நாங்கள் கையில் இருக்க நோட்டு வச்சு பக்கத்து கடையில் வாங்கியாது. நானும் சின்னாவும் 5 ரூபா லெஸ் வாங்கிட்டோம். சந்தோஷ் வந்து 10 ரூபாய்க்கு டைரி மில்க் வாங்கிட்டான். இதான் கிஃப்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி ஷேர் பண்ணிட்டு நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.